என்னுடைய வாலிப பிரயாணத்தில் என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ரங்கராஜ் என்று என்னுடைய மாமா, என்னுடைய அத்தை பேர் பத்மாவதி, வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லும் போது, அவர் மிலிட்ரி எக்ஸர்வீஸ் மேன். அவர் நான் சொன்னேன், ஏசு சமைக்கிட்ட செபிக்கிற மாமா அவர் அற்புதம் பண்ணுவார். உடனே அவர் கோவம் வந்துடுச்சு. ஏசுவை பாரு, அதை பாரு, இதை பாரு, அதெல்லாம் பேசாதவா என்கிட்ட, எனக்கு தாய் தான் தெய்வம் அப்படின்ட்டார். நான் அவரை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு, சரி மாமா அப்படின்ட்டு நான் பொறுமையாக சைலண்ட் ஆகிட்டேன். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது. சரிங்க, நான் சும்மா ஆகிட்டேன், சைலண்ட் ஆகிட்டேன். இவருக்கு திடீரென்று நிமோனியா எஃபெக்ட் ஆகுது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க, மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு. ஹார்ட் அட்டாக்காகவும் ஆகிடுச்சு, கார்டியாக் கிரஷ் ஆகிடுச்சு. கடைசியில் மரண படுக்கையில் அவர் பிழைப்பார்ன்ற நம்பிக்கை டாக்டருங்களுக்கு சுத்தமாக அற்று போயிடுச்சு. சாவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உருக்குலைந்தவராக அவர் பார்க்க முடிய நான் போகிறேன், என்னை அனுமதிக்கல. பிறகு அந்த நேரம் வந்துச்சு, தூரத்திலிருந்து காட்டினாங்க, என்னால் கண்டுபிடிக்க முடியல. கழுத்தில், மூக்கில், எல்லா இடத்துலையும் பைப்பு. அவர் திரும்பி வருவார்ன்ற நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அப்போது என்னுடைய அத்தையை பார்த்து துக்கத்தோட கவலைப்படாதுங்க, அத்தை ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுட்டு இருக்கிறவங்க. சரிப்பா, மாமாவுக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் உங்கள் ஊரே அழ. கடைசியில் வந்துட்டேன். வந்து ஒரு மாதம் கழித்து என்னுடைய மாமாவும் அத்தையும் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்னால் நம்ப முடியல. அவர் சிரிச்ச முகத்தோடு வந்து உக்காராரு. வந்து உக்காந்தது மட்டும் இல்லை, என்னை பார்த்து பிரைஸ் சொல்லாடினார். நான் என்னுடைய அத்தையை கேட்டேன், என்ன அத்தை ஆச்சரியமாக இருக்கு. மாமாவா இல்லையே சொல்லுவார், பா அதை பாரு. அப்போ தேவ ஜனமே, இன்னும் இருவரும் உயிரோடு கூட இருக்கிறார்கள். அவர் சொன்ன சாட்சி. அவர் என்ன சொன்னார்னா, ஐசி வாட்டில் அப்படியே என்னுடைய உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான். என் உயிர் போகிறது என்னால் உணர முடிகிறது. அம்மா காப்பாற்று, அம்மா காப்பாற்று, நான் கத்துறேன், அம்மா வந்த பாடில்ல. அடுத்ததை நான் என்னென்னவோ கூப்பிடுறேன், எனக்கு யாரும் உதவி செய்யலை. கடைசியில் என்னுடைய ஆவி பிரிந்து போகும்போது என் மனைவி வணங்குற இயேசுவேன்னு கூப்பிட்டு, அவ்வளோதான். இரண்டு தேவதூதர்கள் வந்தாங்க, வந்து என்னை கனப்படுத்தி என்னோடு கூட அருமையாக பேசி கடைசியில் கண் விழித்து பார்க்குறேன். நான் ஐசி வார்டில் இருக்கேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு டாக்டர்ல ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தாரு. வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ்வேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அப்ப பாருங்க, இயற்கைக்கும் மேலான ஒரு அற்புதங்களை செய்கிறவர் தான் தேவன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில இது என்னால சாதிக்க முடியாது, அது என்னால நடக்காது, அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சிடுச்சுன்ற ஒரு நிலையில நீங்க தள்ளப்பட்டு இருக்கலாம். மனுஷனால முடியாதது அனைத்துமே தேவனால் ஆகும் என்று விசுவாசிங்க. ஏனென்றால் இயற்கைக்கு மேலான அற்புதங்களை செய்கிறவன்.